ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி தான் எல்லோருமே போக விரும்புகிறோம். இந்த உலகத்தில் பிறந்த எந்த ஒரு ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் சக்சீட் ஆகணும், வெற்றி பெறணும், ஒரு சக்ஸஸோடைய உச்சத்துக்கு போகணும். அதுதான் எல்லோருடைய கனவாக இருக்குது இல்லைங்களா? உங்களோட என்னோட மற்ற யாருடைய ஒரு பேஷனும் ஒரு மிகப்பெரிய ஆசை என்னென்னா சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஆகணும். இந்த அளவுக்கு சீக்கிரமாக உச்சத்துக்கு போக முடியுமோ அந்த அளவுக்கு மனசு ரொம்ப சந்தோஷப்படுது இல்லைங்களா? பைதவே சக்ஸஸ்ன்னு நம்ம பொதுவாக உலகத்தாரால் டிஃபைன் பண்ணப்படுறது என்னென்னா, பொருள் அளவில், பொருளாதாரத்தில், அல்லது புகழ் அளவில், அறிவு அளவில், அல்லது பதவி லெவலில், இந்த கேடர் லெவலில், இந்த மாதிரியான விஷயத்தில் உச்சத்துக்கு போகிறது தான் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்படுது பெரும்பாலும். ஆனால் சக்ஸஸ்க்கு அதுதான் பொருளாக என்ன? கண்டிப்பாக கிடையாதுங்க. சக்ஸஸ்ங்கிறது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை. வெற்றி அப்படிங்கிறது ஒரு டைனமிக்கான டிஃப்ரெண்ட் டைமென்ஷன் உள்ள ஒரு வேர்ல்டு. அதுக்கு ஒரு அறுதியிடப்பட்ட ஒரு உறுதியான டெஃபினேஷன் கிடையாது. யாருக்கு சக்ஸஸ் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த விஷயந்தான் அவங்களுக்கு சக்ஸஸாக இருக்குது. பெரும்பாலும் பொருளில், பதவியில், புகழில், அறிவில் நெலுங்கி இருந்தால் அது எல்லாராலும் உலகத்தாரால் விரும்பப்படுது. அத்தகைய மக்களை ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க. ஓ, பதவியில் எவ்வளோ உயரத்தில் இருக்கார், பொருளில் எந்த அளவுக்கு ஒரு ரிச்சாக இருக்கார், இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கார், ஓகேங்களா? இப்படிலாம் நம்ம பேசுகிறப்போ ஒரு சக்ஸஸாக அதை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணுறோம். அந்த ஆங்கிளில் நம்ம பார்க்குறோம், அதுதான் சக்ஸஸ். ஆனால் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ரொம்ப காமனாக, ஒரு காமன் மேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் சக்ஸஸ்ங்கிற வார்த்தை டிஃபைன் பண்ணுன்னா, எல்லாராலையும், நம்ம உலகத்தில் பிறந்த எல்லாராலையும் வந்து செல்வத்தில் மேலோங்கிட முடியாது, அறிவில் மேலோங்கிட முடியாது, பதவியில் மேலோங்கிட முடியாது, புகழில் மேலோங்கிட முடியாது இல்லைங்களா? ஆனால் எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக இருக்க முடியும். எப்போ முடியும்னா, சக்ஸஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கான டெஃபினேஷன், வரையறை வந்து வேறு லெவல் ஆங்கிளில் ரொம்ப சிம்பிளாக ஆகிறப்போ எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். அப்படி என்னங்க டெஃபினேஷன்? சக்ஸஸ்னால் என்னங்க? அட் த எண்ட் நம்ம ஹியூமன் பீயிங் என்னவா இருக்க விரும்புகிறோம், எப்படியா இருக்க விரும்புகிறோம்? மனசு நிம்மதியாக, சந்தோஷமாக, அமைதியாக, பீஸ்ஃபுல்லாக, எந்தவித வேதனையும் விரக்தியும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறோம். அந்த சந்தோஷம் எப்படி வருதுங்க? அது வந்து நம்ம எதை விரும்புனா நமக்கு சந்தோஷம் வருமோ அதை விரும்பினா சந்தோஷம் வருது. அப்போ எதை நம்ம விரும்புகிறோம் அதுதான் நம்ம சந்தோஷத்தை தீர்மானிக்குது. அப்போது நம்ம இருக்கிற, இறைவன் நமக்கு பிளஸ் பண்ணியிருக்கிற அருள் கொடைகளை, இப்போ நமக்கு வழங்கியிருக்கிற ஆரோக்கியம், அற்புதமான குடும்பம், சூப்பரான வேலை, நிம்மதியாக இருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப ஆகா ஓகோன்னு பணத்தில் வேலையில், பெரிய லெவலில் இல்லை, அறிவில், வேலை பெரிய லெவலில் இருந்தாலும் மனசு சந்தோஷமாக இருக்குது, உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது, ஓகேங்களா? இந்த சுச்சுவேஷனில் யாருக்கும் நீங்கள் தீங்கு செய்யலை, ஹார்ம் பண்ணலை, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சம்பாதிக்கிற பொருள்லேருந்து, நீங்கள் வச்சுருக்கிற அறிவுலேருந்து அடுத்தவங்களுக்கு சொல்கிறீங்க, அடுத்தவங்களுக்கு கொடுக்குறீங்க, இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. இதுதாங்க சக்ஸஸ்ஃபுல் லைஃப். உலகத்தில் நம்ம எல்லாராலையும் சக்ஸஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியும், வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் சக்ஸஸ் வேற எங்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடி ஓடிட்டுருக்கோம். சக்ஸஸ் நம்மள்கிட்டே தாங்க இருக்குது ஆக்சுவலாக, ஓகேங்களா? அதாவது நம்மளுடைய பார்வை, நம்மளுடைய கோணம், நம்மளுடைய பெர்செப்ஷன், கண்ணோட்டம், நம்மளுடைய ஆங்கிள் ஆஃப் தாட்ஸ், நம்ம எந்த கோணத்தில் சிந்திக்கிறோமோ அந்த கோணம் தான் நம்ம வாழ்க்கையாயிடுது, ஓகேங்களா? வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே சக்ஸஸ் தான். அட் த எண்டுங்க நம்ம எல்லாருமே சக்ஸஸ் ஆக முடியுது. நம்ம செய்கிற வேலையில் ரொம்ப கமிட்மெண்ட்டோட சின்சியராக ஹார்ட் ஒர்க் பண்ணுனா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வேலையை எல்லாருக்கும் பிடிச்சிருவாங்க. அது ஒரு சிம்பிளான தியரி. இதுவும் வந்து சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு ஒரு பேஸ் லைன் அமையும். உதாரணத்துக்கு சக்ஸஸுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், ப்ரொஃபஷனல் பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிஸ், ட்ரைனிங் கம்பெனிஸ் எல்லாம் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் வந்து கரியர் கோல்ஸ் இருக்கணும், அப்ஜெக்டிவ் செட் பண்ணணும், வாழ்க்கையில் இந்த கோலை நோக்கி ஓடணும், அதுக்கு ஸ்டெப்ஸ்லாம் போகணும், ரொம்ப சொஃபிஸ்டிகேட்டடாக பேசுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவ்வளோலாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக காம்ப்ளிகேட் ஆக்கிக்க வேண்டாம், சொஃபிஸ்டிகேட்டட் ஆக்க வேண்டாம். எந்த வேலையை நீங்கள் செய்கிறீங்களோ, எந்த வேலை உங்களுக்கு கிடச்சிருக்கோ, அல்லது எந்த வேலை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த வேலையை நீங்கள் சிறப்பாக கமிட்டடாக உங்கள் மனசனுடைய 100% கொடுத்து, உங்களுடைய உடல் உழைப்பாலையும் மன உழைப்பாலையும் அந்த வேலையை சுத்தமாக, முடிந்தளவு அந்த எரர்லாம் இல்லாமல் ரொம்ப சுத்தமாக, அற்புதமாக செய்யணும், உதாரணம் செய்யாமல் அழகாக செய்கிறீங்க அப்படின்னா, அனுபவித்து செய்கிறீங்க, சந்தோஷமாக செய்கிறீங்கன்னா,
அது வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சக்ஸஸ் கொண்டு போயிடும். நீங்கள் கோல் செட் பண்ணி அப்படி செஞ்சாலும் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக அதுவும் அந்த டெஸ்டினேஷன் தான் போகும். நீங்கள் கொடுத்த வேலையை மிக சிறப்பாக கமிட்டடாக ரொம்ப ஹார்ட் ஒர்க்கை போட்டு டெடிக்கேஷனோட ஓகேங்களா ஒரு நல்ல ஃபோக்கஸோடு செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக அது உங்களை சக்ஸஸ் அதாவது இன்றைக்கி நம்ம சக்ஸஸ்ன்னு நினைக்கிற உங்களுடைய வேலையை அடுத்தவர்களுக்கு பிடிக்கப்படுகின்ற அந்த சூழ்நிலையை நோக்கி தான் உங்களை நகர்த்தி செல்லும். அட் த எண்டு நம்ம இப்போ இருக்கிற கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற பிளஸ்டான வாழ்க்கையை நடத்தி நம்ம எப்போவுமே சந்தோஷப்படுவோம். செய்கிற வேலையை ரொம்ப சுத்தமாக திறம்பட அடுத்தவங்க பார்க்குறாங்களா இல்லையா அதெல்லாம் செய்யாமல் ரொம்ப கமிட்டடாக டெடிக்கேட்டடாக செய்வோம். இந்த ரெண்டு விஷயமும் இருந்தால் நம்ம மனசு எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கும். அதுதான் சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கை. நம்ம எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல் வாழ்க்கையில் தான் இருக்கும். அதை நோக்கி தேடி போக வேணாம். பணம் தான் சந்தோஷத்தை நிர்ணயிக்குது, சக்ஸஸை நிர்ணயிக்குது. புகழ் பதவி அறிவு தான் சந்தோஷத்தை நிர்ணயிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்க வேணாம். மிக்க நன்றி பார்த்தனைக்கு.